ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்டே. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்டேயில் குடலங்கா வச்சு தொகையல் பண்ண போகிறோம். வாங்க அது குயிக்காக பார்க்கலாம். இந்த குடலங்காயில் வந்து விதை எல்லாமே இதில் எதுவுமே இது பண்ண தேவையில்லை. அந்த தார் மேல் பகுதியும் அந்த அடிப்பகுதியும் மட்டும் கட் பண்ணி துரப்போட்டு இந்த பெரிய புடலங்காய் கிடைச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு கால்வாசி புடலங்காய் எடுத்துக்கலாம். சின்ன புடலங்கானா நான் ஒரு இந்த இவ்வளோ நீள புடலங்காய் ஒரு ரெண்டு புடலங்காய் எடுத்துருக்கேன். நான் இதை வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி இதுதான் காம்போ. ஆமாம், சாதத்தில் புடலங்காய் தொகையை பிசைஞ்சு அப்பளம் நல்லெண்ணெய் விட்டு வந்துட்டு அப்பளம் அப்பளம் இல்லை இது ஊறுகாய் சட்பட்டா, அதாவது நல்லா அப்பளம் வடை இதெல்லாம் இப்போ கிடையாது. கடாய் சூடாயிடுச்சு, நம்ம அதை வதக்கிறதுக்கு அளவா இது இன்கிரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான், டக்குன்னு பண்ணிடலாம். குடலங்காய் எல்லாம் குழந்தைங்க சாப்பிடாதுங்க, அதுகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொரியல் சாரி தொகையல் பண்ணி கொடுத்துட்டோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாம் நல்லா எண்ணெய் சூடானதும் இதை வந்து ஃபுல்லாக போட்டு நல்லா சுருளை வதக்கிடுவோம். தேங்காய் வச்சு தான் அரைக்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா தேங்காய், மிளகாத்தூள், கருப்பு உளுந்து, சின்ன பீஸ் புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. சூப்பராக இருக்கும். இது வதங்குறதுக்கு இதுக்கு அளவாக உப்பு சேர்த்துப்பேன். இது டோட்டலாக இந்த தொகைகளுக்கு தகுந்தால் நான் உப்பு இதை ஃபுல்லாக சேர்த்துட்டேன். நான் இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு, இதை பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம மிளகா வத்தலும் உளுந்து பருப்பு மட்டும்தான் வதக்க வேண்டியது. உரைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 7-8 மிளகா போட்டுருக்கேன். குட்டி மிளகா தான், உங்கள் நீங்கள் எப்படி சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட பொறிச்சு சேர்த்துக்கோங்க. உளுந்த பருப்பு நல்ல 1 டேபிள் ஸ்பூன், அதில் 2 கடலை பருப்பு. கடலை பருப்பு நம்ம அஞ்சரைப்பட்டியில் உன்னோட ஒன்று எப்படினாலும் மிக்ஸ் ஆகிடும். நல்லா வாசனை வர வரைக்கும் மிளகா வத்தல் நல்லா வறுவடும். வறுபட்டு போதே இதுக்கு பெருங்காயம் வாசனைக்கு பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்க்கணும். இதில் வந்து கருவேப்பிலை நான் சேர்க்குறேன். கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. வாசனையாக நல்லா இருக்கும். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதோட இந்த மிளகா வத்தல், உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இந்த 4 ப்ளஸ் இந்த வதக்கின பொடலங்காய், தேங்காய், இஞ்சி துண்டு, புளி இதோட சேர்த்து உப்பு நம்ம பொடலங்காய் வதக்கும் போதே போட்டாச்சு, அதனால் உப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா லேசாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புளியே வந்து ஊற வச்சுருக்கீங்க? அது புளி வந்து ஆக்சுவலாக இது வந்துடாமல் இருக்கிறதுக்காக. மழை காலத்தில் வந்து ஏதாவது 1-2 கொட்டை இருந்ததுன்னா இதாகிடும்ல, வண்டு வந்துடும்ல. அப்புறம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் நான், அதை வந்து ரொம்ப கருங்கல்லாக இருந்தது, அதனால் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து பருப்பு 4-5 லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது போடுறதுக்கு வச்சுப்போம். அப்போ சாப்பிடும்போது அது கிரஞ்சி கிறிஸ்பாக அப்படி கணக்கு முடிக்கலாம். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
இந்த புடலங்காயையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவுனா அரை கப் தான் வரும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, இஞ்சி ஒரு துண்டு அப்பதே காமிச்சேன்ல. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் துவையல் ரெடி எடுத்து புடலங்காய் மாதிரியே தெரியலம்மா. வாசனை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்போ இதில் வந்து இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். கிண்ணத்துக்கு மாற்றி ஆரத்துக்கு ஆற வச்சுருக்கேன். அதில் நல்ல நெய்யோ நெய்யோ உங்கள் விருப்பம், இதுவோ டேஸ்ட்டு டயட்டு இதெல்லாம் பொறுத்து ஒரு குட்டி ஸ்பூன் தான். ஓகே, நல்லெண்ணெய் விட்டு அவ்வளோ அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது, ரொம்ப ஆயில் கிடையாது. வாவ், இதில் பேலன்ஸ் வச்சோம்ல இந்த உளுந்து பருப்பை இதில் போட்டுடலாம். அப்படி சாப்பிடும்போது அது முருகலாம் உளுந்து பருப்பு, இந்த உளுந்து பருப்பு ரொம்ப நேரத்துக்கு முருகல் இருக்கும், முருகல் இது வந்து சஸ்டெயின் பண்ணி இருக்கும். இப்போ சூப்பராக இந்த சாதத்துக்கு நல்லா இஞ்சி வாசனை நல்லா சூப்பரா இருக்கும். நான் பிசைஞ்சு காட்டுறேன். வாவ், நீலாம் அவ்வளோ புடலங்க விரும்பி சாப்பிட மாட்டேங்க. ஆனால் இது இந்த வாசனை நல்லா இருக்கு. உருவா சாப்பிட்டு மெயினாக இது குழந்தைங்களுக்காக தான் பண்ணி, புடலங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்போ துவையல் சாதம் சொல்லிட்டு உருட்டி சாப்பிட்டுப்பாரு. வாவ், அந்த முருகன் உளுந்து பருப்பு பொன்னங்கா போர் அடிக்குதா? பொன்னங்கா மாதிரி தெரியல. பொடலங்காய் தொகையில் இப்படி அரைச்சி சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் பொடலங்காய் வாங்கி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொடலங்காய் உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஃப்ரெஷ் ஆயர் எங்கள் வீட்டில் வந்து தோட்டத்தில் ஒரு நாளைக்கு 10 புடலங்காய், நீட்டு புடலங்காய் கல் கட்டி விட்டு எங்கள் சங்கரி குட்டி குழந்தையாக இருக்கும்போது, நான் சொல்கிறது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க ஒரு 4-5 வயசு இருக்கும்போது அது கல் கட்டி விடுறதுக்காக ஓடுவோம். அதில் நல்ல பாம்பெல்லாம் 3-4 வயசு இருக்கும்போது. 3 வயசா? 3-4 ஏன்னா அப்போ நான் வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருந்தேன் சங்கரி ஸ்கூலில். அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் அந்த செடி, அந்த இது அந்த இடத்த கிராஸ் பண்ணாலே அந்த புடலங்காய் அந்த இலை அதோட வாசனை ஆஹா சூப்பரா இருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. புடலங்காய் வந்து காய் கூட்டு இதெல்லாம் பண்ணி பிடிக்கலையா, இந்த மாதிரி தோசையில் அரைச்சி கொடுத்து விட்டுருங்க. தோசைக்கு கூட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், தோசை கூட அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.